ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுராஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு இது ரெண்டுத்தையும் போட்டு வறுத்து நம்ம பொடியாக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் இது கூட இப்போ கொஞ்சமாக கல் உப்பு உப்பு சேர்த்த பிறகு இந்த மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடலாம் இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ இதை ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு பத்து போல பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் எப்போவுமே ஊருகாய் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூட நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் புளிக்கரைசல் தண்ணியாக இல்லாமல் நல்லா கட்டியாக இருக்கணும் இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம வெந்தயம் கடுகு சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா 1 ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாம் சேர்த்து நல்ல இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட போகிறோம் இடையில இடையில் நீங்கள் இதை திறந்து கிளறி விட்டுக்கணும் இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்தீங்கன்னா மற்ற ஊறுகாய் மாதிரி இல்லாமல் நம்ம தோசை இட்லி சப்பாத்தி கூட நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை சூடாக சாதம் வடிச்சிட்டு அது கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வற்றி திக்காக ஆக ஆரம்பிக்குது நீங்கள் ஒன் கேஜி தக்காளியில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு தான் வரும் அதனால் நீங்கள் செய்யும் கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு அதில் இருக்கிற எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது அதுவும் இல்லாமல் தக்காளி ஊறுகாய் வந்து நல்ல திக்காயிடுச்சு இதுதான் கரெக்டான பதம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக சுவையாக நம்ம தக்காளி ஊருகாக செஞ்சிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ டே